ஆழ்ந்தவரக்கத்தில் உயிர் பிரஜையை உணர்கின்றோமா? அந்த நம்பர் உறங்கிக் கொண்டிருப்பவராக அவருக்கு ஏதான ஒரு ஃபீலிங் இருக்கா? எங்கு போகிறது அந்த உயிர்? உயிர் பிரஜை இல்லாம நீங்க அப்புறம் அது என்னது? உயிரை உயிர்னா திருப்பி என்ன? உணர்ச்சி கொண்டது. உணர்ச்சி இல்லை. தூங்கும்போது நான் தூங்கிக் கொண்டிருக்கின்றேன், உலக மகா ஃபோர்ஸ் லிஸ்ட்ல டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பணக்காரன் நான் தான் இந்த பூமியில. கோடி 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 சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகள்லாம் வாழ்ந்த பூமி தானே இது. நான்கு யுகங்களாக இலக்கணம் என்ன? எது வந்து இவனுக்கு சாரம்? பிரபஞ்சத்தின் சாரமும் இவனுடைய சாரமும் ஒரு சாரமா தானே இருக்கணும். அது ரொம்ப எளிமையா இருக்கு. எங்க இருக்கு? அப்படி எண்ணம் உழுந்து உணர்ச்சி உழுந்துதானா ஆள் இல்லை. பஸ்ல ஓரமா ஜன்னல் சீட்டு கிடைச்சு அப்படி அப்படி காத்து அடிச்சுதானா பஸ்ஸை பிடிக்க வந்த டயர்ட்னஸ்லையும் அடுத்த செகண்ட் ஆள் ஜஸ்ட் லைக் தட். உணர்ச்சி ஆஃப் ஆகுது, எண்ணம் ஆஃப் ஆகுது, உடம்பு பிரஜை ஆஃப் ஆகுது, எப்போ வேணா ஆஃப் ஆகுது, கரெக்டா டக்குன்னு சுவிச் ஆன் ஆகுது. சீன் மாறுற மாதிரி ஸ்கிரீன்ல ஒரு கேரக்டர் போச்சு இன்னொரு கேரக்டர் நுழையுது. இதுக்கெல்லாம் அடிப்படையை வந்து சும்மா எளிதாகவும் கண்டுபிடிச்சு உணரவும் உணர்ந்து அது ஒண்ணுமே பண்ணவனாயா பண்ணாதவன மாதிரியா? எதையும் ஈவன் சிந்திக்க தெரியாதானா கூட மாறு. உள்ள எப்படி இரு, வெளியில என்ன உனக்கு பிராரப்தம், என்ன பெரிய இயக்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது. பாஸ்ட் தான் ஓட்டுதுங்க படத்தை. அந்த பெட்ரூம்ல உறங்க சென்றவர், அந்த பெட்ரூம்ல அந்த மனிதராக, அந்த பெட்ரூம் இருக்கிற சென்னையில ஒரு நகர்ல அந்த சூரியனுக்கு, இந்த பூமியினுடைய சூரியனுக்கு அவர் எழுந்துக்கணும்னா மனம் புகணும் உள்ள திருப்பி அவர்கிட்ட. வெளியில் இருக்கும் பிரபஞ்ச மனம் இவருதாவும் போகணும். அந்த ஐடென்டிட்டி இல்லாமல் இவர் முழிக்கவே முடியாது. ஞாபகங்கள் நினைவுகள் காட்டாறு போல சூழப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தை சொல்றாங்கல்ல, ஃபுல் ஆஃப் குவாண்டம் ஃபீல்டு, குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், அதுல ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மியூட்டேஷன் பண்றது என்னென்னவோ, அதுல அஸ்ட்ரானமி, அதுல காஸ்மாலஜி அண்டவியல், அதுல 14 பில்லியன் லைட் இயர்ஸ், அதுல 4 பில்லியன் முன்னாடி முடிச்சவங்க நம்ம 10 பில்லியனுக்கு நம்மளுக்கு கடந்து 10 பில்லியன் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர். பிரபஞ்சத்தோட வயசையே விஞ்ஞானம் அழகா எடுத்து சொல்லியிருக்கு. இப்போ என்ன வயசா இருக்கிறதுக்கு? 14 பில்லியன் லைட் இயர்ஸ். எவ்ரி செகண்டு, எவ்ரி நானோ செகண்டு 3 லாக் கிலோமீட்டர்ஸ் பெர் செகண்டுக்கு விரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆட்டம்ஸ். ஸ்பேஸ் ரன்னிங் அவே. நம்ம இப்ப நினைக்க நினைக்க நம்ம தாட் எல்லாம் வந்து நம்ம தேங்கினதுனால இந்த உடம்பு கூட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இதை வேற நானுன்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு வேற ஃபைட் எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு வெளியும் தெரியல. வெளியே வந்து இவங்களை விட சமர்த்தர்களாக ஜித்தர்களாக கண்டுபிடித்தவர்கள் மெய்ஞானி. 1000 வருடங்களுக்கு முன்னாடி சத்தியயுகமே இங்க நடந்தது. 14 பில்லியன் லைட் இயர்ஸா இருக்கட்டும், இன்னும் கோடி கோடி பில்லியன்ஸா இருக்கட்டும், அங்க உதிக்கவே இல்லை. எங்க? ஆழ்ந்த வர்க்கத்துல ஒண்ணும் கிடையாது. ஆன்ம பொருள் ஒண்ணுதான் இருக்கு. தானான பொருள் பேர் ஆன்ம பொருள். அது எப்படி இருக்கு? அதனுடைய பிரின்சிபிள் இவ்வளவுதான்ப்பா, சிம்பிள்ப்பா. ஃபர்ஸ்ட் வார்த்தை இல்லைப்பா, ஒலி இல்லைப்பா, நோ மைண்ட். அப்படின்னா நான் என்னங்க, எவ்வளோ ஆன்மீகம் எவ்வளோ கேட்டிருக்கேன், எவ்வளோ பேசுறாங்க, அவர் என்ன பண்றது, எங்கே போயிட்டாரு அவரு? உங்களையும் அழிச்சிட்டு போறாரு, கொடான கொடி பேர் அழிச்சிட்டு போறாரு. என்ன வேணா பண்ணுறேன், என்ன பண்ணாலும் உண்மை இதுதானே. ஆர்ட்ஸ் ஒன்ன திசை திருப்புது. நீ தாட்ஸ் வந்து நீ திங்கரா நினைச்சுட்ட, அதுவும் திங்கர எதுவா நினைச்சுட்ட, யோசிப்பான்னு நம்ம எதுவா நினைச்சிருக்கோம்? உடம்பு. உடம்பையா யோசிக்குது? கனவு எந்த உடம்பையா காணுது? இந்த உடம்பா காணுது? இந்த உடம்பையே அங்கே சிருஷ்டிக்குது இல்ல, முகமே தெரியல இல்ல. நம்ம கனவு காணும்போது நம்ம முகம் மொத்தம் தெரியாது, உலகத்தையே சுவிச்சுக்கோங்க, ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணிடும், செட்பட்டு இவர் பிரவேசிப்பார். நுணுக்கமாக நனவு நிலையை விட ரொம்ப நிதர்சனமாக காலம் இஷ்டத்துக்கு பொய்யா ஷஃபிள் ஆயிட்டே இருக்கும். என்னது வீடு கட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆறதுக்குள்ள டக்குன்னு கிரகப்பிரவேசம் நடக்கும் கனவுல, கரெக்டா? என்ன கனவு எப்படி படுத்துறானே, போய் தொலை மாட்டானா, நம்மளுக்கு பிடிச்சவனோட வாழ மாட்டோமா அப்படின்னு நினைக்க உடனே அங்க டைவர்ஸ் ஆயிடும். உடனே செகண்டா டோர்ட்ல அப்படி கொடுக்குற மாதிரி சீன் வரும். உடனே இன்னொரு புது கல்யாணம், மனைவி, புது மனைவி, புது கணவன், புது உறவு, எல்லாம் இம்மிடி சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி போல இருக்கு கனவு.
இது மகா கேவலமா இருக்கு. 500,000 கேஸ்ல நம்ம கேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். கரெக்டா? எல்லாம் உணர்ச்சி, எல்லாம் நான் வச்சுட்டு இருக்கிற பதிவுகள். உண்மையை எங்க தேடக்கூடாதுப்பா. உள்ள திரும்ப, உள்ள கடை.